மனங்களில் வீசிய இந்த தென்றல் உங்கள் இல்லங்களில் வீச வாலிபர் தென்றல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு பிரியமான வாலிப பிள்ளைகளே, இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பது பெருமகிழ்ச்சியை தருகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துக்கிறேன். சரி, இன்றைக்கு கூட தேவன் நம்மோடு கூட பேச போகிற காரியத்தை நாம் கேட்போம். ஒரு ஊரில் ஒரு பிச்சைக்காரன் இருந்தானா, ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருந்தான், ரொம்ப வறுமையில் இருந்தான். அவன் அந்த ஊரில் பிச்சை எடுத்துக்கொண்டே இருந்தான். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த ஒருத்தர் அவன்கிட்ட சொன்னார், இந்த ஊரோட தலைவர் இருக்கார் இல்லையா, நீ அவரை போய் பாரு, அவர் நிறைய உதவிகளை செய்கிறாரு, அவரை யாரெல்லாம் போய் சந்திக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் உதவி செய்கிறாரு, நீ இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கியே, நீ அவரை போய் பாரு, அவர் கண்டிப்பாக உனக்கு ஹெல்ப் பண்ணுவார் என்று சொல்லி அந்த மனிதர் சொன்னார். உடனே இவனும் பயங்கர எதிர்பார்ப்போடு அந்த ஊர் தலைவரை போய் அவன் பார்த்தானாம். அவரை பார்த்து சொன்னான், ஐயா, நான் ரொம்ப வருஷங்களாக இந்த ஊரில் பிச்சை எடுத்துட்ருக்கேன், என்னோடய சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது, நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும் என்று சொல்லி அவன் அந்த ஊர் தலைவரை பார்த்து கேட்டானா. உடனே அந்த ஊர் தலைவர் சொன்னாராம், சரி, நாளை காலையில் நீ வீட்டுக்கு வா, என்னோடய தம்பிக்கிட்ட நான் உனக்கு ஒரு பொருளை கொடுத்துட்டு போகிறேன், நீ அதை வாங்கிக்கோ, நான் ஊருக்கு போகிறேன், அதில் நாளை காலையில் என் தம்பிக்கிட்ட நான் அந்த பொருளை கொடுத்துட்டு போகிறேன், நீ வாங்கிக்கோ, உன் கஷ்டம்லாம் தீந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவனை அனுப்பி வைத்தாராம். அடுத்த நாள் காலையில் அவன் எழுந்து மிகுந்த ஆவலோடு கூட அந்த ஊர் தலைவரோட வீட்டுக்கு ஓடி வந்தானா. வந்து அந்த ஊர் தலைவரோட தம்பியை பார்த்து, ஐயா, நேற்று சொன்னார், உங்ககிட்ட ஏதோ ஒரு பொருளை கொடுத்துட்டு போகிறேன்னு சொன்னார், அதை வாங்கினா தான் என் கஷ்டம்லாம் மாறும், தயவுசெய்து அதை சீக்கிரமாக கொடுங்கிறேன் என்று சொல்லி அந்த தலைவரோட தம்பிக்கிட்ட அவன் கேட்டானா. உடனே அவரும் வீட்டுக்குள்ளே போய் ஒரு தட்டை கொண்டு வந்து அவன் இடத்துல நீட்டினாராம். ஒரு களிமண்ணால் செய்யப்பட்ட தட்டை கொண்டு வந்து அவன் இடத்துல நீட்டினாராம். அதை பார்த்தோன்னே அவனுக்கு மிகுந்த வேதனை வந்ததான். இவர் என்ன இப்படி ஒரு பிச்சை எடுக்கிற தட்டை எனக்கு கொடுத்துருக்கிறாரு, இந்த தட்டை வச்சு இன்னும் பிச்சை எடுக்கணும்னு சொல்கிறார் போல இருக்குன்ற மிகுந்த கோபத்தோடு அந்த தட்டை அவன் எடுத்துகிட்டு கிளம்பும் போது அந்த தம்பி அவடத்துல ஒரு சின்ன காகிதத்தை கொடுத்தாராம். கொடுத்து அவர் சொன்னாராம், தலைவரை இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னார் என்று சொல்லி கொடுத்தாராம். அந்த காகிதத்தை வாங்கி அவன் படித்தானா, அதில் இப்படியாக எழுதப்பட்டிருந்ததா, இதை நன்றாக ஆராய்ந்து பார், இதில் உன் பொக்கிஷம் இருக்கிறது என்று சொல்லி எழுதப்பட்டிருந்ததா. அதை படித்த உடனே அவனுக்கு இன்னும் கோபம் வந்ததாம். இந்த தட்டை கொடுத்து இதை வச்சு நான் பொக்கிஷம் நிறைய பிச்சை எடுத்து பொக்கிஷத்தை சம்பாதிக்கணும்னு சொல்கிறாரு, எப்படி ஒரு குணம் இவருக்கு என்று சொல்லி மிகுந்த கோபத்தோடு அவன் அந்த தட்டை எடுத்துகிட்டு வந்து அவன் திரும்பி பிச்சை எடுக்க ஆரம்பித்தானா. அவன் மிகுந்த வேதனையோடு இப்போது பிச்சை எடுத்து கொண்டு இருந்தானா. அந்த மனிதர் அவன் ஊர் தலைவரை போய் பார்க்கும்படியாக சொன்ன மனிதர் அவனை திரும்பவும் சந்திக்க நேரிட்டது. சந்தித்த பொழுது அவர் கேட்டாராம், என் ஊர் தலைவரை பார்த்தியா என்று சொல்லி கேட்டாராம். உடனே அவன் மிகுந்த கோபத்தில் அவனை திட்ட ஆரம்பித்தானா, நீங்கள் சொன்னனால தான் நான் அவரை போய் பார்த்தேன், ஆனால் அவர் எனக்கு திரும்பவும் இன்னொரு தட்டை கொடுத்து இன்னும் நல்லா பிச்சை எடு என்று சொல்லியிருக்கிறாரு, இதை வச்சுட்டு நான் பிச்சை எடுத்து தான் கடைசி வரைக்கும் நான் சாகணும், அவர் எனக்கு உதவி செய்வான்னு பார்த்தா இப்படி பண்ணிட்டாரு என்று சொல்லி மிகுந்த வேதனையோட புலம்ப ஆரம்பித்தானா. இப்படி புலம்பிக் கொண்டு அவன் பிச்சை எடுக்க ஆரம்பித்தானா. அவன் ஒவ்வொரு முறையும் அவன் பிச்சை எடுக்கும் பொழுது அவன் பயங்கர வேதனை அடைவானா, இப்படி ஒரு தட்டை கொடுத்து ஏமாற்றி விட்டார், இவர் ஸ்டார்டிங்லே எனக்கு ஒன்றும் தரமாட்டேன்னு சொல்லியிருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் என்னை ஏமாற்றி விட்டார் என்று சொல்லி மிகுந்த வேதனை அவனுக்கு இருந்ததான். இப்படி பல நாட்கள் கடந்து போனதான் அந்த மனிதர் திரும்பியும் வந்து இவரை சந்தித்து வசனாராம், நீ திரும்பியும் போய் அவரை பாரு, அவர் எப்போதும் உதவி தான் செய்வார், இந்த தலைவர் இந்த மாதிரி செய்யவே மாட்டார், நீ திரும்பியும் போய் பாரு, ஏதோ ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கு, ஏதோ தப்பாக கம்யூனிகேட் ஆகிருக்கு, நீ திரும்பியும் போய் பாரு என்று சொல்லி அந்த மனிதர் சொன்னாராம். ஆனால் இவன் இன்னும் கோபமாக அவர் எடுத்து சொன்னானா, முடியவே முடியாது, அவர் முகத்தில் கூட நான் முழிக்க மாட்டேன், நான் இப்படியே பிச்சை எடுத்து நான் செத்து போகிறேன் என்று சொல்லி அவன் தொடர்ந்து பிச்சை எடுக்க ஆரம்பித்தானா. ஆனால் அந்த தலைவரை போய் சந்திக்கிறவர்கள் எல்லோருக்கும் அவர் நல்லது செய்து கொண்டே இருந்தாராம். இதை கேள்விப்படும் போது இவனுக்கு இன்னும் கோபம் வந்ததான், எல்லாருக்கும் நல்லது செய்கிறார், எனக்கு மட்டும் இப்படி செய்து விட்டாரே என்று சொல்லி மிகுந்த கோபத்தோடு அவன் பிச்சை எடுத்து கொண்டே இருந்தானா. பல மாதங்கள் கடந்து போனது. இவன் மிகவும் வறுமை நிமித்தமாக, சுகவீனத்தின் நிமித்தமாக மரண படுக்கையில் அவன் படுக்க நேரிட்டது. அவன் மரண படுக்கையில் படுத்திருக்கும் பொழுது இவன் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறான் என்று அந்த ஊர் தலைவர் கேள்விப்பட்டு
அவனை சந்திக்க அவன் இருக்கிற இடத்திற்கு அவரை தேடி வந்தார். அந்த இடத்திற்கு வந்து படுத்திருந்த மரணத்தின் தருவாயில் படுத்திருந்த அவனை பார்த்து அவர் கேட்குறாரு, ஏன்பா இப்படி நீ கஷ்டப்பட்டு இவ்வளோ மோசமான நிலைமைக்கு வந்திருக்கிறிய, நான் உனக்கு கொடுத்த அந்த பொக்கிஷத்தை நீ யூஸ் பண்ணலையா என்று சொல்லி கேட்டாரான். அப்போ அவன் அந்த நிலைமையிலும் தட்டு தடுமாறி கோபமான வார்த்தைகளோடு அவரை பார்த்து சொன்னானா, நீங்கள் இப்படி என்னை ஏமாற்றுவீங்கன்னு நான் நினைக்கலை, நீங்கள் அன்றைக்கி எனக்கு உதவி செஞ்சுருந்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு நிலைமை எனக்கு வந்திருக்காது, நீங்கள் ஒரு தட்டை கொடுத்து என்னை திரும்பி பிச்சை எடுக்க தானே வச்சிங்க, நீங்கள் ஏன் இப்படி பேசுகிறீங்க, இப்போ வந்து நீங்கள் ஏன் என்னை பார்க்க வந்தீங்க என்று சொல்லி கோபமான வார்த்தைகளை அவன் பேசினான். அப்போ அந்த ஊர் தலைவர் சொன்னாராம், என்ன சொல்கிற நீ, அப்போ நீ அந்த தட்டை சரியாக பார்க்கலையா, நான் கொடுத்த காகிதத்தை நீ படிக்கலையா என்று சொல்லி கேட்டாராம். உடனே அவன் சொன்னான், நான் படித்தேன் அந்த காகிதத்தை, நீங்கள் எழுதியிருந்தீங்க இல்லையா, அதை ஆராய்ந்து பாருவோம் பொக்கிஷம் இதில் இருக்குன்னு, நான் அதை எடுத்துகிட்டு போய் இன்னும் நிறைய பிச்சை எடுக்கணும்னு தானே நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவன் சொன்னானா, இல்லை இல்லை அந்த தட்டை நீ ஆராய்ந்து பார்த்துருந்தால் உனக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த களிமண்ணால் செய்யப்பட்ட தட்டு என்று சொல்லி நீ நினைக்கிற, ஆனால் தட்டி பார்த்துருந்தீன்னா, அதை ஆராய்ந்து பார்த்துருந்தீன்னா அதுக்குள்ளே வேறு ஒரு காரியம் இருக்கிறது உனக்கு தெரிஞ்சிருக்கும் என்று சொல்லி அந்த தட்டை எடுத்துகிட்டு வச்சனாராம். அந்த தட்டை எடுத்துகிட்டு வரும்பொழுது அந்த களிமண்ணால் செய்யப்பட்ட தட்டை அதை உடைத்து அவர் அவனுக்கு காண்பிக்கும் பொழுது அதற்குள்ளே தங்கத்தால் அது ஃபுல்லாக தங்கத்தால் செய்யப்பட்டிருந்தது, அதற்கு மேலே அந்த களிமண் பூசப்பட்டிருந்தது, அதை இவ்வளோ நாள் அவன் அறியாமல் அதை வைத்து பிச்சை எடுத்து கொண்டிருந்தான். அவர் சொன்னாராம், பாரு இதை நீ ஆராய்ந்து பார்த்துருந்தா இதுக்குள்ளே தங்கம் இருக்குன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனால் இவ்வளோ நாள் நீ அதை ஆராய்ந்து பார்க்காமல் மிகுந்த கோபத்துடனே எரிச்சலுடனே அதை வச்சு நீ பிச்சை தான் எடுத்துகிட்டு இருந்திருக்கிற, இது உனக்கு எவ்வளோ பெரிய ஒரு டேமேஜை செஞ்சுருக்க பற்றியா, எவ்வளோ நீ இழந்திருக்க பற்றியா, நீ முதலியே நிதானமாக அந்த காகிதத்தை படித்த உடனே நிதானமாக யோசித்து நீ இதை ஆராய்ந்து பார்த்துருந்தா உன் கஷ்டம்லாம் எப்போ தீர்ந்திருக்கும் என்று சொல்லி அவர் சொன்னாராம். ஆம் எனக்கு பிரியமானவர்களே, இந்த பிச்சைக்காரனை போல தான் பல நேரங்களில் நாமும் நம் கையில் இருக்க பொக்கிஷத்தை தெரியாமல் உணராமல் நாம் அலைந்து கொண்டிருக்கிறோம், வாழ்க்கையை வெறுத்து போய் புலம்பி கொண்டிருக்கிறோம், நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற பொக்கிஷங்களை உணராமல் இருக்கிறோம். இன்னைக்கு எத்தனையோ பேர் இடத்துல நான் பேசும் பொழுது அவங்க சொல்லுகிற காரியம், முக்கியமான காரியம் இதுவாக தான் இருக்கிறது, என் வாழ்க்கையில் இந்த விஷயங்கள்லாம் இவ்வளோ மோசமாக இருக்கிறது, என் வாழ்க்கையில் இவ்வளோ குறைவுகள் இருக்கிறது, மற்றவர்களுக்கு இருக்கிற காரியங்கள் அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த நன்மையான விஷயங்கள் எனக்கு இல்லை என்று சொல்லி அந்த கம்பாரிசன் மென்டாலிட்டி நிறைய நான் பார்க்குறேன். நிறைய பேர் மற்றவர்களோடு அவங்கள கம்பேர் பண்ணி பேசுகிறதை நான் கேட்கிறேன். எனக்கு நிறைய குறைகள் இருக்கிறது என்ற மனப்பான்மை அதிகமாக இன்றைய காலகட்டத்தில் பார்க்க முடிகிறது. மற்றவர்களோடு ஈஸியாக கம்பேர் பண்ணுகிற சூழ்நிலை எனக்கு இருக்குது பார்த்தீங்களா. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, நிறைய மீடியம்ஸ் இருக்குது, அது மூலமாக நிறைய பேரோட மற்றவங்களோட நம்ம கம்பேர் பண்ண முடிகிறது. இந்த கம்பாரிசன்னால் என்ன நடக்குது, எனக்கு ஒன்றுமே இல்லை, எனக்கு எல்லாமே குறைவாக இருக்கிறது, மற்றவர்களை காட்டிலும் நான் கொஞ்சம் குறைவாக இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு எண்ணம் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு பல விதமான பெயர்களை சொல்லலாம், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் என்று சொல்லலாம், ஒரு விதமான போட்டி என்று சொல்லலாம், இப்படி பல விதமாக சொல்லலாம். ஆனால் எப்பொழுதும் இந்த கம்பாரிசன் அந்த காரியம் நமக்குள்ளே இருக்கிறதுனால நமக்குள்ளே ஒரு நிறைவே, ஒரு சந்தோஷமே, ஒரு சமாதானமே இல்லாமல் போய்விடுகிறது. என் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது என்று சொல்லி ஒரு தோல்வியின் எண்ணம் தான் எப்பொழுதும் இருக்கிறது. இந்த பிச்சைக்காரனை பாருங்கள், அவன் மிகுந்த கஷ்டத்தில் இருக்கிறான், ஆனால் அவனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது, அந்த ஊர் தலைவரை பார்க்கிற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது, இந்த ஊர் தலைவரை சந்திக்கிறான், அவரும் அவனுக்கு ஒரு பொக்கிஷத்தை கொடுக்கிறாரு. இன்றைக்கு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பாருங்கள், ஏசப்பா நம்மை எப்படி அவரை தெரிந்து கொண்டு நமக்கு பொக்கிஷங்களை கொடுக்கிறவராக இருக்கிறாரு. ஏசப்பாவை தெரிந்து கொள்வதே ஒரு மிகுந்த பொக்கிஷத்திற்குரிய விஷயம் தானே. நான் ஏசப்பாவின் பிள்ளை என்று சொல்லுவது எவ்வளோ பெரிய ஒரு அங்கீகாரமாக இருக்கிறது, எனக்கு கிடைத்த ஒரு பெரிய கிஃப்ட் அதுதான் என்று நான் சொல்ல முடியும் அல்லவா. பாருங்க, இன்றைக்கு புலம்பிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நான் சொல்ல ஆசைப்படுவது இதுதான். இன்றைக்கு என் வாழ்க்கையில் பல குறைவுகள் இருக்கிறது என்று சொல்லி வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு சொல்ல ஆசைப்படுவது இதுதான். என்னுடைய வாழ்க்கை மற்றவர்களைப் போல இல்லையே என்று சொல்லி கம்பேர் பண்ணி கொண்டிருக்கிறவர்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறது இதுதான். ஏசப்பா நமக்கு இருக்கும் பொழுது, ஏசு
கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கும் பொழுது எதை பற்றியும் நாம் கவலைப்படக்கூடாது, நாம் வேதனை அடையக்கூடாது, நாம் புலம்பக்கூடாது. இயேசுப்பா எனக்கு இருக்கும் பொழுது அவர் எனக்கு நன்மையான காரியங்களை செய்கிறவராய் இருக்கும் பொழுது நான் எப்பொழுதும் ஜெயிப்பேன் என்று சொல்லி அந்த ஆர்வம் நமக்குள்ளே இருக்க வேண்டும், அந்த தைரியம் நமக்குள்ளே இருக்க வேண்டும், அந்த சந்தோஷம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். பாருங்கள், இன்றைய நிலைமையில், இன்றைய காலகட்டங்களில் பயங்கர நெருக்கடி பல இடங்களிலிருந்து நமக்கு நடந்து கொண்டிருக்கிறது. பல்வேறு சூழ்நிலைகளில் நாம் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். நாம் கர்த்தரை ஆராதிப்பதில் எத்தனையோ தடைகள் இருக்கிறது. இயேசுப்பாவோட ஊழியக்காரர்கள் என்று சொல்வதில் எத்தனையோ விதமான தடைகள் இருக்கிறது. நமக்கு இப்படிப்பட்ட நெருக்கடிகள் வந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் நாம் வாழ்கிற வாழ்க்கை, அந்த சாட்சியான வாழ்க்கை பார்த்திங்களா, அதுதான் ஒரு பெரிய ஊழியமாக மாற முடியும். நம்மை மற்றவர்கள் பார்க்கும் பொழுது நம்மை கிண்டலாக கேலியாக வெளியில் பேசிக்கொண்டிருக்கலாம். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஊழியம் செய்கிறவர்களை கிண்டலாக வெளியே பேசலாம், நம்மை பற்றி எத்தனையோ காரியங்களை சொல்லலாம். ஆனால் நாம் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இருக்கும் பொழுது, அந்த மெய் தேவனின் பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நாம் வாழ்கிற வாழ்க்கை தான் பெரிய சாட்சியாக இருக்க முடியும். கிண்டல் செய்கிறவர்கள் இயேசப்பாவை நம் வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து எவ்வளவு அதிசயமானவர் என்பதை அவர்கள் பார்க்கும் பொழுது, நம் வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது அவர்கள் இயேசப்பாவை மெய் தெய்வம், அவர்தான் இரட்சகர் என்பதை உணர்ந்து ஏற்றுக்கொள்கிறார்கள். இன்றைக்கு அந்த சாட்சியான வாழ்க்கை நம்ம எப்படி வாழ முடியும் பாருங்கள். நாம் குறைவுகளை, நம்மளுடைய குறைவுகளை பேசிக்கொண்டே புலம்பிக் கொண்டே இருந்தால் அந்த சாட்சியான வாழ்க்கை நாம் வாழ முடியாது. மற்றவங்க நம்மளை பார்க்கும் பொழுது, அவங்க நம்ம புலம்புறதை பார்க்கும் பொழுது, நீங்களே இப்படி இருக்கீங்க, அப்புறம் எப்படி நீங்கள் உங்கள் லைஃப்பை ஒரு சாட்சின்னு சொல்கிறீங்க, நீங்கள் எப்படி உங்கள் நீங்கள் வணங்குற அந்த தெய்வம் மெய் தெய்வம் என்று சொல்கிறீங்க என்று சொல்லி நம்மை பார்த்து கேட்க மாட்டார்களா? பாருங்கள், நம்ம எப்படி வாழ்கிறோமோ, நம்ம எப்படி இயேசு கிறிஸ்துவை நாம் நம் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டவர்களாய், நம்ம எப்படி சந்தோஷமாக வாழ்கிறோமோ, அதை பார்த்து தான் மற்றவர்களையும் இயேசுப்பாவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வாங்க. நம்ம சந்தோஷமாக எப்படி வாழ முடியும் தெரியுமா? எப்பொழுதும் மன மகிழ்ச்சியோடு எப்படி இருக்க முடியும் தெரியுமா? நம்மை பார்க்கும் பொழுதே மற்றவர்கள் இயேசுப்பாவை எப்போ பார்க்க முடியும் தெரியுமா? நாம் இயேசுப்பாவை உண்மையாக தேடும் பொழுது, ஒவ்வொரு நாளும் தேடும் பொழுது, ஒவ்வொரு நிமிஷமும் தேடும் பொழுது. இந்த பிச்சைக்காரன் செய்த தவறு என்ன தெரியுமா? அந்த தட்டு அவன் கையில் கொடுக்கப்பட்டது, அந்த தட்டு அவனுக்கு புதுசு கிடையாது. எப்பொழுதுமே அவன் தட்டை கொண்டு தான் பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறான். ஆனால் இந்த முறை அந்த ஊர் தலைவர் ஒரு விசேஷமான தட்டை கொடுத்திருக்கிறார். அந்த ஊர் தலைவருக்கு தெரியும், அந்த தட்டுக்குள்ளே ஒரு பொக்கிஷம் இருக்குது. அது சாதாரண தட்டு கிடையாது, எப்போதுமே அவன் கையில் வச்சிருக்க தட்டு கிடையாது, இது ஒரு விசேஷமான தட்டு என்பது அதை கொடுத்த அந்த ஊர் தலைவருக்கு தெரியும். ஆனால் இவன் அதை பார்க்கும் பொழுது அதை ஒரு சாதாரண தட்டாக தான் பார்க்கிறான். எப்பொழுதும் பிச்சை எடுக்க அவன் பயன்படுத்துகிற ஒரு தட்டாக தான் பார்க்கிறான். அதில் இருக்கிற அந்த விசேஷத்தை அவன் பார்க்கவில்லை. கர்த்தர் நமக்கு எத்தனையோ காரியங்களை கொடுத்திருக்கிறார். நம்முடைய வேலை, படிப்பு, குடும்பம், நம்முடைய ஊழியங்கள், இதெல்லாம் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. நாம் அதை பார்க்கும் பொழுது நம்ம அதை எப்படி பார்க்குறோம் என்றால் ஒரு சாதாரண காரியமாக பார்க்குறோம். எத்தனையோ பேர் வேலை செய்கிறாங்க, நானும் வேலை செய்கிறேன். எத்தனையோ பேர் படிக்கிறாங்க, நானும் படிக்கிறேன். எத்தனையோ பேர் குடும்பம் இருக்குது, எனக்கும் குடும்பம் இருக்குது. எத்தனையோ பேர் ஊழியம் செய்கிறாங்க, நானும் ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லி இதை சாதாரணமாக நாம் பார்க்கிறோம். இதை ஒரு கடமையாக பார்க்கிறோம். நிறைய பேர் 10-11 தான் இதை பார்க்கிறார்கள். ஆனால் கர்த்தர் நமக்கு அதை கொடுக்கும் பொழுது அதை சாதாரணமாக பார்க்கவில்லை, அது ஒரு ஸ்பெஷலாக தான் நமக்கு கொடுத்தார். என் மகளுக்கு கொடுக்குற இந்த காரியம் ஒரு ஸ்பெஷலான காரியம், ஒரு ஸ்பெஷலான காரியத்தை தான் நான் கொடுக்க போகிறேன் என்று சொல்லி அவர் மிகுந்த ஆசையோடு கூட, வாஞ்சையோடு கூட அந்த காரியத்தை நமக்கு அவர் கொடுத்திருக்கிறாரு. அந்த ஸ்பெஷலான கிஃப்டை நம்ம நன்றாக யூஸ் பண்ண வேண்டும் என்று சொல்லி, ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, அதில் பெஸ்ட் எஃபர்ட்ஸ் போடணும் என்று சொல்லி அதை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆனாலும் நாமும் அந்த பிச்சைக்காரனை போல அந்த காரியங்களை, இது ஒரு சாதாரண காரியம்தான், இது மற்றவர்களுக்கு இருக்கிறது போல ஒரு சாதாரண காரியம்தான் என்று சொல்லி அதை நாம் அலட்சியப்படுத்துகிறோம். அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேங்கிறோம். நாம் ஒரு பெஸ்ட் எஃபர்ட்ஸ் அதில் போட மாட்டேங்கிறோம்.
மேலும் நாம் புலம்புகிறோம். அதை குறித்தே நாம் புலம்புகிறோம். நாம் அது இயேசப்பக்கிட்ட வந்த ஒரு பொக்கிஷம் என்பதை தெரியாமல் இருக்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக மிக முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? இயேசப்பா நம் வாழ்க்கையில் கொடுத்துருக்கிற ஒவ்வொரு விஷயமும் பொக்கிஷமாக இருக்கிறது என்பதை உணர வேண்டும். ஒருவேளை உங்கள் குடும்பத்தினர் இடத்துல நீங்கள் அதிக கோபப்படுகிறவர்களாக இருக்கிறீங்களா? உங்கள் கோபத்தெல்லாம் அவங்க மேலே காட்டுறீங்களா? எனக்கு என்ன இப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலி, மற்றவங்க ஃபேமிலிலாம் எப்படி இருக்காங்க, எவ்வளோ வாங்கி கொடுக்குறாங்க, எப்படியோ பார்த்துக்கிறாங்க, என்ன இவங்க இப்படி வளர்க்குறாங்களே, எதுவுமே சரிதில்லையே என்று சொல்லி அலட்சியப்படுத்தி கோபப்படுறீங்களா? இன்றைக்கு தயவுசெய்து நீங்கள் திருந்த வேண்டும், மனம் திருந்த வேண்டும். நீங்கள் இயேசப்பா கிட்ட மன்னிப்பு கேளுங்க. இயேசப்பா, நீங்கள் கொடுத்த இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஃபேமிலியை நான் இப்படி தப்பாக பேசியிருக்கிறேன், உதாசீனப்படுத்திருக்கேன், கோபப்படுத்திருக்கிறேன், இயேசப்பா என்ன மன்னிங்க இயேசப்பா என்று சொல்லி கேளுங்க. அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. இந்த மாதிரி நான் தப்பாக பேசியிருக்கேன், உங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசியிருக்கேன், என்னை மன்னிங்க, நீங்கள் ரொம்ப ஸ்பெஷலு, எனக்கு இயேசப்பா கொடுத்த கிஃப்ட்டு என்று சொல்லி நீங்கள் மன்னிப்பு கேட்டு அவங்க மேலே அன்பு செலுத்த ஆரம்பிங்க, ரெஸ்பெக்ட் கொடுங்க. இயேசப்பா நமக்கு கொடுத்துருக்கிற கிஃப்ட்டு ஒவ்வொன்றையும் இப்படி தான் நம்ம அன்பு செலுத்தி நம்ம பெஸ்ட்டை கொடுக்க வேண்டும். நம்மளோட வேலை, கர்த்தர் கொடுத்துருக்கிற வேலை, எத்தனையோ பேர் வேலை செய்கிறாங்க, நானும் வேலை செய்கிறேன் என்று சொல்லி தயவுசெய்து வேலை செய்யாதீங்க. இயேசப்பா எனக்கு கொடுத்துருக்கிற ஒரு பொக்கிஷம் இது, இது பொக்கிஷம் என்று சொல்லி, இயேசப்பா கிட்டேருந்து வந்த பொக்கிஷம் என்று சொல்லி அதில் பெஸ்ட்டு எஃபர்ட்ஸ் போட்டு பாருங்களேன். இது கிஃப்ட் ஃப்ரம் ஜீசஸ் என்று சொல்லி உணர்ந்து அதில் பெஸ்ட்டு எஃபர்ட்ஸ் போட்டு பாருங்களேன். அந்த வேலையில் எப்படி கர்த்தர் உங்களை உயர்த்துகிறார் என்பதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. எந்த காரியங்களை நினைத்து நீங்கள் அழுது கொண்டிருந்தீங்களோ, அது தடை என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருந்தீங்களோ, அந்த காரியங்களில் கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். அந்த காரியங்களில் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்க போகிறார். அந்த காரியங்களில் கர்த்தர் உங்களை பலப்படுத்த போகிறார். நிறைய பேர் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் வேலையை குறித்து அதிகமாக கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்பதை பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உணர்த்துகிறார். உங்கள் வேலையை குறித்து ரொம்ப வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீங்க என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உணர்த்துகிறார். நான் கர்த்தர் சொல்கிறார், இன்றைக்கு அதிசயங்களை செய்ய போகிறாரு. அந்த வேலை மேலே உங்களுக்கு வெறுப்பு இருக்கிறது, உள்ள ஒரு விரக்தி இருக்கிறது, நான் அந்த வேலைக்கு போகவே பிடிக்கல என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறீங்க. சிலர் ரிசைன் பண்ண போகிறேன் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறீங்க. இயேசுப்பா சொல்கிறாரு, கொஞ்சம் நிதானித்து செபிக்க ஆரம்பிங்க என்று சொல்கிறாரு. அந்த எண்ணங்களை மாற்றுங்க. அதே இடத்துல இயேசுப்பா உங்களை உயர்த்த போகிறார். நீங்கள் அந்த அதிசயத்தை பார்க்க போகிறீங்க. அதே இடத்துல உயர்த்த போகிறார். எந்த இடத்துல நான் ஃபெயிலியர் என்று சொல்லி நீங்கள் நினச்சிங்களோ, அதே இடத்துல இயேசுப்பா உங்களை உயர்த்த போகிறாரு. கர்த்தர் அதிசயங்களை செய்கிறவராக இருக்கிறாரு. பாருங்கள், வேத புஸ்தகத்துலேருந்து ஒரு வசனத்தை வாசிப்போமா? சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. பாருங்கள், சிங்கக்குட்டிகள் பட்டினியாக கூட இருக்குமா, தாழ்ச்சி அடையுமா, ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு குறைவும் இருக்காது என்று சொல்லி வசனம் சொல்லிக்கிறது. இந்த உலகத்தில் மற்றவர்கள், பெரிய பெரிய ஆளுங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்க, நீங்கள் யாரெல்லாம் கம்பேர் பண்ணீங்களோ அவங்கெல்லாம் கூட சில நேரங்களில், பல நேரங்களில் தோல்வி அடையலாம், குறைவுகளை பார்க்கலாம். ஆனால் கர்த்தரை நீங்கள் தேடுகிறவராக இருந்தீர்கள் என்றால் ஒரு குறைவும் உங்களுக்கு இருக்காது என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அதுக்கப்புறம் ஏன் பயப்பட வேண்டும், அதுக்கப்புறம் ஏன் புலம்பணும்? இயேசுப்பா கிட்ட நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் பொழுது, நம்ம தினம் தினம் நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் பொழுது, இயேசுப்பா உங்களை மட்டும்தான் நம்பி இருக்கிறேன், உங்களை சார்ந்து இருக்கிற ஆண்டவரே, நீங்கள் எது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்களோ அதை நடத்துங்க என்று சொல்லி நம்ம கையில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கும் பொழுது, நம் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அவர் பார்த்து கொள்வார், அவர் நம்மை வழி நடத்துவார், அவர் நமக்கு பெஸ்ட்டை மட்டும்தான் கொடுப்பார். அப்படி நம்ம ஒப்பு கொடுத்து கர்த்தர் கொடுத்த காரியங்கள் நமக்கு ஆசீர்வாதமாக தான் இருக்கும். நாம் அதை உணர்ந்து நன்றி சொல்லி நம்ம பெஸ்ட் எஃபர்ட்ஸை போடும்பொழுது கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். கண்களை முடிஞ்ச விப்பமா? எனக்கு பிரியமான இயேசப்பா, இந்த நேரத்திற்காக நன்றி ஆண்டவரே. இப்பொழுது கூட எங்களோடு பேசினீரப்பா, உமக்கு நன்றி ராஜா. கர்த்தர் எங்கள் சூழ்நிலைகளை மாற்றி கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. எத்தனையோ பேர் ஆண்டவரே தங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பல காரியங்களை நினைத்து புலம்பிக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை பார்த்தார்கள். ஆனால் இயேசப்பா இப்பொழுது அவர்களை தொட்டதற்காக நன்றி, அவர்கள் மனமாற்றம் வந்ததற்காக நன்றி. இயேசப்பா இப்போ நீங்கள் அவங்க உள்ளத்தில் சந்தோஷத்தை கொடுப்பதற்காக நன்றி. எனக்கு இயேசப்பா கொடுத்த காரியங்கள் ஒரு பெரிய கிஃப்டாக இருக்கிறது. அது நான் பெஸ்ட் எஃபர்ட்ஸை போடுதான். நான் வெறுக்க மாட்டேன், அந்த காரியத்தை வெறுக்க மாட்டேன், புலம்ப மாட்டேன்.
நான் அந்த காரியத்தினோட பெஸ்ட் எஃபர்ட்ஸை போடுவேன். எப்பொழுதும் துதித்து கொண்டே அந்த காரியத்தில் நான் என்னுடைய முழுமையான எஃபர்ட்ஸை போடும் பொழுது அந்த காரியத்தில் இயேசப்பனை உயர்த்த போகிறார் என்று இந்த பிள்ளைகள் விசுவாசிப்பதற்காக நன்றி ராஜா. கர்த்தர் இப்பொழுது ஞானத்தை தாங்க, தடைகளை உடைத்து போடுங்க, வேலை ஸ்தலங்களில் ஆண்டவரே மாற்றத்தை கொண்டு வாங்க, படிப்பில் ஆசீர்வாதத்தை கொடுங்க, குடும்பத்தில் சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. ஊழியங்களை ஆண்டவரே கர்த்தர் எடுத்து நடத்த போகிறதுக்காக நன்றி. மறைத்து கொள்ளுங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவை நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, அமேன். எனக்கு பிரியமான வாலிப பிள்ளைகளே, நாம் கர்த்தரை தேடுகிறவர்களாக இருக்கும் பொழுது எந்த குறைவும் வராமல் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களை உயர்த்த போகிறார். God bless you. For your prayer request and counseling, you may write to Max Premson, God's Army Ministries, New No. 63, Vadamalai Street, Pershavakkam, Chennai 60007.